ना नीन हत्रा मतडते इंडिया का आदमी नहीं है यार, नीन कर्नाटक का आदमी है नहीं है, हिंदी बंदे ना हिंदी इंडिया इल्वा कर्नाटक दल कन्नड बंद बंदा ना मैं अभी इंडिया का आदमी हूँ, मेरा भाषा में मैं तुमको गाली देगा, तुमको समझ में ना वे लोग ले हमारा भाषा कन्नड ना किधर जाना। இந்தியாவில் தேசிய மொழி என்று ஒன்று தனியே இல்லாத சூழலில் ஹிந்திதான் தேசிய மொழி என்ற பிரச்சாரம் செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்தியாவில் 22 அலுவல் மொழிகள் உள்ளன. இந்த சூழலில் கர்நாடகாவில் நடந்த இரு சம்பவம் தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. கர்நாடகாவில் பணிபுரியும் வட இந்தியர் ஒருவர் கன்னடர்களிடம் ஹிந்தி தெரியாதா என்று கேட்டுள்ளார். அதற்கு தெரியாது என்று அவர்கள் பதில் சொல்லவே, இந்தி தேசிய மொழி, இது உனக்கு தெரியாவிட்டால் நீ இந்தியனே இல்லை என்று வாதிட்டுள்ளார். இதற்கு அவர்கள், நான் இந்தியன்தான், ஆனால் எனக்கு கன்னடம் தெரியும், ஹிந்தி தெரியாது என்று கூறவே அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார். இந்தி பந்தினா இந்தி இந்தியா இல்லவா கர்நாடகத்தில் கன்னடம் பந்து நீ பந்தில நாயே நாவே லோக்லி அமரா பாஷா கன்னடா நாவ கிதர் ஜானா ದಯವಿಟ್ಟು ತಪ್ಪು ತಿಳ್ಕೊಬೇಡಿ, ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ 22 ಭಾಷೆಗಳು ರಾಷ್ಟ್ರ ಭಾಷೆಗಳು, ಯಾವುದೇ ರಾಷ್ಟ್ರ ಭಾಷೆ ಇಲ್ಲ, ಅದು ಈಗ ಅರಿವೆ ಆಗಿದೆ. ಜೊತೆಗೆ ಹಿಂದಿ ಮಾತಾಡದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಇಂಡಿಯನ್ ಅಲ್ಲ ಅಂತ ಅನ್ನೋದು ತಪ್ಪು, ಅದು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಅಲ್ಲ. ಯಾರು ಯಾವ ಭಾಷೆ ಬೇಕಾದ್ರೂ ಮಾತಾಡಬಹುದು, ಬಟ್ ಇದನ್ನು ಮಾತಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಈ ದೇಶದವರಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು ತಪ್ಪು, ಅದು ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿದೆ. ಸೊ ಬಂದು ಒಂದು ಕ್ಷಮೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿಗೆ ಪ್ರಕರಣವನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದೀವಿ, ಅವರೇ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಹಿಂದಿ ಭಾಷೆ ರಾಷ್ಟ್ರೀಯ ಭಾಷಾ ನೀಯೇ, ಕರ್ನಾಟಕ ಭಾಷಾ ಮನೆ ರಸೋಯಿಯೇ ಮೇಡಾ ಕಲರೆ है, मेरा हिंदी भाषा राष्ट्रीय भाषा बोल के बोला था, मेरा गलत हो गया, सॉरी सॉरी बर्बाद कर दिया, सॉरी बोल कर्नाटक के लिए मैं सॉरी बोल रहा हूँ, जय कर्नाटक जय कर्नाटक। பின்னர் கன்னட மொழி ஆர்வலர்கள் சிலர் அந்த வட இந்திய நபரை அழைத்து, இந்தியாவுக்கு தேசிய மொழி என ஒன்று கிடையாது, 22 மொழிகளும் அலுவல் மொழிகளே, அதனால் ஹிந்தி தெரியாதவர்களை நீங்கள் இந்தியர் இல்லை என்று சொல்ல முடியாது என்று அறிவுரை கூறினர். அவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்ட அந்த வட இந்திய நபர், ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி இல்லை, கர்நாடகா வாழ்க என்று கூறினார்.